வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் தற்போது பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி நமக்கு கிடைத்த அண்மை செய்தியின் அடிப்படையில் மதுரை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. விருதுநகர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே அங்கங்கே இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. அதேபோலவே புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆங்காங்கே அங்கங்கே கனமழை பெய்து வருகிறது. சிவகங்கை மாவட்டம் எங்கும் பரவலாக கனமழை. அதே மாதிரி திருச்சி மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாகி வருகிறது. வரும் மணி நேரங்களிலும் தொடர்ந்து இந்த மாதிரியான மழைப்பொழிவுகள் தொடர்ந்து காணப்படுகிறது. திண்டுக்கல் மற்றும் திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தற்போது மழை பெய்து வருகிறது. சேலம் மாவட்டத்திலும் தற்போது அங்கங்கே அங்கங்கே இடியுடன் கூடிய மழை தொடங்கி பெய்து வருகிறது. இதெல்லாம் தற்போது மழை பெய்து வரக்கூடிய நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாவட்டங்களிலெல்லாம் தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது, இடியுடன் கூடிய மழையாக. வரும் மணி நேரங்களில் நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் அநேக இடங்கள், தென்காசி மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளிலும் வரும் மணி நேரங்களில் காற்றுடன் கூடிய கனமழையும் இடியுடன் கூடிய கனமழையும், சில இடங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மேகனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ராமநாதபுரம் முதல் புதுக்கோட்டை இடைப்பட்ட பகுதிகளில் இன்று பரவலாக இரவு முழுவதுமே விட்டுவிட்டு அடைமழை மாறி மழைப்பொழிவு இருக்கும். நாகப்பட்டினம் முதல் புதுச்சேரி இடைப்பட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்து வரும் 3 மணி நேரத்தில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும், சென்னை அதன் புறநகர் பகுதி, திருவள்ளூர் மாவட்டம் அதன் கிழக்கு பகுதி மற்றும் வேலூர் மாவட்டத்துடைய தெற்கு தென்கிழக்கு பகுதிகளிலும் வரும் மணி நேரங்களில் காற்றுடன் கூடிய கனமழையும், காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட வடக்கு பகுதிகள் மற்றும் புதுவை உள்ளிட்ட பகுதிகளிலும், கிழக்கு கடலோர செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் வரும் மணி நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையும். இந்த சுழற்சியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மணி நேரமும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டும் அதற்கேற்றாறு போல் அந்த மேகக்கூட்டத்தையும் தற்போது உருவாகி கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் காலை முதல் கொட்டி தீர்த்து வருகிறது கனமழை. இந்த மழை சென்னையில் பதிவாகிறதால் இன்றைக்கு வெள்ளமே வந்திருக்கும் சென்னையில். அந்தளவுக்கு ஒரு பேய் மழை கடலில் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போலவே எப்போ சென்னைக்கு மழை தொடங்கும், நிறைய கேள்விகள். அதாவது ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, சென்னையில் இப்போ தொடங்கும் அப்போ தொடங்கும்லாம் சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டால் அந்த மணி நேரத்தில் வருவது என்பது சவாலாக இருக்கிறது. ஆனால் அது மழை பெய்ய தொடங்கிவிட்டால் சென்னையில் இனி வெறிக்காது, அப்படிப்பட்ட மழை தான் இருக்குமே தவிர்த்து மழை இல்லை அப்படின்னு சொல்ல வரல. அதுக்காக மழை உறுதியாக பெய்யும் நான் சொல்ல வரல. மழை பெய்தால் நல்ல மழையாக கொட்டி தீர்க்கும், உங்களுக்கு இடைவிடாது பெய்யக்கூடிய மழையாக தான் வரும். அதனால் எப்போ வேணாலும் உருவாகலாம், நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம். இனி வரக்கூடிய மண்டலங்களிலும் சரி, அடுத்த 3-4 நாட்களிலும் சரி, உங்களுக்கு எந்த மணி நேரத்தில் வேணாலும் மழை எதிர்பார்க்கலாம், எப்போ வேணாலும் மழை இருக்கலாம். அது குறிப்பாக தீவிரமடைந்தால் மழைப்பொழிவு வரும் என்பது இயல்பான நிலைப்படி மாலை இரவு நேரங்களில் மட்டும்தான் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். குறிப்பாக மாலை இரவு நேரங்களில் பெய்யக்கூடிய மழை இரவு நள்ளிரவு தொடங்கி அதிகாலை வரையிலும் சென்னை அதன் புறநகர் பகுதியில் விட்டு பதியக்கூடிய மழையாக இருக்கும். திருச்சி மாவட்டம் சொல்லுங்கள் ப்ரோ. திருச்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே அறிவிக்கிறேன், இப்போ இப்போது தற்போது கூட திருச்சி மாவட்டத்துடைய தென்கிழக்கு பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் மேகக்கூட்டமாக இருக்கிறது, மழை வருமா மணீஸ்வரன் கேட்குறாரு. தொடர்ந்து எதிர்பார்க்கலாம், ஆனால் ஒவ்வொரு இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழை இருக்கும். பரவலாக எதிர்பார்க்க வேண்டாம், அடுத்தடுத்து வரக்கூடிய 3 தினங்களை எதிர்பார்க்கலாம். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையில் மழை இருக்கான்னு கேட்குறாங்க. தஞ்சையை பொறுத்தவரையில் நம்ம நேரில் வேலையாக சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் மழை இருக்குது, நல்ல மழை இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய கேள்விகள் வந்து சொல்லியிருக்கிறோம். கடலூர் மாவட்டத்தில் மேகக்கூட்டமாக இருந்தது, நேற்று அங்கங்கே அங்கங்கே மழை பெய்தது, இன்று பெய்யுமா? கண்டிப்பாக பெய்யும் ப்ரோ, நல்லா எதிர்பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை இருக்குமா? திண்டுக்கலை பொறுத்தவரை தற்போது பெய்து கொண்டிருக்கிறது, நல்ல மழை இருக்கும். தொடர்ந்து நேரலை வாயிலாக இணைந்திருப்பவர்கள் உங்களுடைய மழை சார்ந்த சந்தேகங்களை நேரலை வாயிலாக கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளிக்கப்படும். தற்போதைய நிலவரப்படி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழகத்தின் வட மாவட்டங்களில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சியின் காரணமாக அந்த எந்தெந்த மாவட்டங்களில் தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பது நேரலையாகவும், இனி வரக்கூடிய மணி நேரங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்கிறது, அதனால் எந்தெந்த மாவட்டத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்த போகிறது என்பது பற்றியும் நேரலை வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேரலை அறிக்கையுடன் இணைந்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். புதிதாக இணைந்திருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பில் பட்டின் தொட்டு சப்ஸ்கிரைப் ஆக மாற்றிக்கொள்ளுங்கள். தொடர்ந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வடதமிழகம் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய பகுதியில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக வடதமிழகம் டெல்டா மாவட்டங்களில் இன்று இரவில் மழை தீவிரமடைய வாய்ப்பிருக்கிறது. தென் மாவட்டம், தென் உள் மாவட்ட பகுதிகளில் இன்று இரவில் ஆங்காங்கே அங்கங்கே இடியுடன் கூடிய மழையும், தொடர்ச்சியாக மத்திய உள் மாவட்ட பகுதிகளிலும் தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து மழை நீடிக்கும் போல் தெரிகிறது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் எப்போதும் மழை மிக நம்மளாக உருவெடுக்கும். வருகின்ற 13ஆம் தேதி 14ஆம் தேதியில் ஒரு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது.
சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள், அதாவது சேலத்தில் எப்போ மழை பெய்யும்னு கேட்குறாரு கிருஷ்ணர். அதாவது நீங்கள் வந்து கேட்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த பகுதியும் குறிப்பிடல. இப்போ சேலம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லா பகுதியுமே சொல்ல முடியாது. கிருஷ்ணகிரி சொல்லணும், அது மாதிரி சென்னை சொன்னோம், செங்கல்பட்டு சொன்னோம், காஞ்சிபுரம் சொன்னோம், விழுப்புரம், தென்காசி, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி இப்படின்னு பல்வேறு மாவட்டங்களை பேசி கொண்டிருக்கும்போது எந்த ஊருன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி நல்ல மழை இருக்கிறது வரும் மணி நேரங்களில், கன்னியாகுமரியில் எப்போது மழை பெய்யும், கன்னியாகுமரியில் வரும் மணி நேரங்கள் நல்ல மழை இருக்கும். இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி எப்போதுமே மழையை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பொறுத்தவரை அக்டோபரில் இருந்து நல்ல சீசன்ஸ் இருக்குது, இப்போயுமே ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லா மாவட்டத்துக்கும் மழை பெய்யும், எல்லா மாவட்டத்திலும் ஒரு பருவமழையை காத்து கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் வந்த உடனேயே தமிழகத்திற்கு ஒரு சிறப்பான காலகட்டம் தான், அதில் எந்த ஒரு துளி அளவிலும் சந்தேகம் இல்லை. இந்த வருஷம் ஆகஸ்ட்டு ரொம்ப வருஷங்கள் இல்லாத அளவுக்கு ஒரு அற்புதமாக இருக்கும். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களும் சிறப்பாக அமையும். இந்த வருஷம் கோடைமலை நம்மளுக்கு ஒரு பருவமழை மாதிரி கை கொடுக்கும். இந்த வருஷம் செப்டம்பருக்குள்ள தென் உள் மாவட்ட பகுதிகள், தென் மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறைய ஏரி குளங்கள், உள் மாவட்ட ஏரி குளங்களை நிரப்புவதற்கான வாய்ப்புகள் கூட இந்த கோடைமலையில் இருக்கிறது. அதே போலவே காரைக்காலில் தொடர்ந்து கேட்குறாங்க, காரைக்கால் பகுதியில் மறுமணி நேரங்கள் நல்ல மழை இருக்கிறது சார். மணிகண்டன், நாகப்பட்டினத்தில் தற்போது காற்றுடன் மழை பெய்யும், நேற்று பெய்தது இன்று பெய்யுமா? அதாவது நேற்று வந்து நிறைய இடங்களில் மழை பொழிவு, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் நிறைய இடங்களில் நல்ல மழை பொழிவு இருந்தது. இன்று இரவிலும் நல்ல மழை பொழிவு இருக்கும். வட தமிழகம், டெல்டா, தென் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை